வெல்கம் டு பிடிஎன் சினிமா. பிடிஎன் சினிமா சார்பாக எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள், வழக்கமாக நமது கேப்டன் அவர்கள் கிறிஸ்துமஸ் தினம் என்றாலே அங்கு சர்ச்சில் உள்ள ஃபாதர், மற்ற அங்கு உள்ள குழந்தைகள் எல்லோருமே நமது அலுவலகத்துக்கு அழைத்து வருவார். இல்லைனா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அங்கு சென்று விடுவார். அங்கு சென்று விட்டு கேப்டன் அங்கு உள்ள குழந்தைகளுக்கும் அங்கு மதிய உணவு வழங்குவார். அதற்கடுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருட்களை வழங்கிவிட்டு தான் வருவார். கேப்டனை பொறுத்த வரைக்கும் நம் சொல்லவா வேணும், தான தர்மத்தில் முதலிடமாக இருப்பார். என்ன வேணுமோ குழந்தைகளுக்கு தேவையானதை நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் செய்து கொடுப்பார். அதுவும் கிறிஸ்மஸ் தினத்தண்டு அந்த மாணவர்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ அதை வாங்கி கொடுக்கறது வழக்கமாக நமது கேப்டனிடம் எப்போதும் வருடம் வருடமாக உண்டு. அதுபோல் நம் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர் கிறிஸ்மஸ் தினத்தண்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அந்த குழந்தைகளுடன் அந்த பண்டிகையை கொண்டாடிவிட்டு அன்று ஒரு நாள் பூரா அங்கேயே கழித்து விடுவார். அப்படி ஒரு காலங்கள்லாம் இருந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு காலகட்டத்தில் அவர் நம்ம அவர் விஷயங்களை தெரிய தெரிய நிறைய இதாகும். அந்த மாதிரி கிறிஸ்மஸ் டேட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார். அங்கே உள்ள குழந்தைகளோடு அப்படி சிரித்த முகமாக நல்லா பழகுவாருங்க. அவ்வளோ கோபம் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி யாரும் இருக்க முடியாது. கிறிஸ்மஸ் தின பண்டிகை வந்து எல்லாருக்கும் கொண்டாடுவார். ஒரு விஷயம் என்னென்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கேப்டனின் மனைவி இப்போ நேற்றைய தினத்தில் அங்கு உள்ள முதியோர் இல்லத்தில் சாப்பாடு வழங்கி உணவு அருந்தினார். இதுபோல் நமது கேப்டன் போலதான் தனது மனைவியும் இருக்கிறார்கள். யாரும் தவறாக பேசவிட்டால் கிறிஸ்துமஸ் தினத்திலன்று எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் என்று வாழ்த்துகிறேன்.